ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொர்பா சமையல். வாங்க, இன்றைக்கி சொர்பா சமையலில் ஒரு ரொம்ப சிம்பிளாக ஒரு டிஃபன் பாக்ஸும் ஒரு மிக்ஸி ஜார் வச்சுட்டு வீட்டில் உள்ள பொருள் வச்சே ஈஸியாக ஒரு கேக், ரொம்ப நல்லா ஹெல்த்தியான கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த கேக்கில் நம்ம சர்க்கரை எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, மைதா கோதுமை எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஆனால் வந்துட்டு ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்லா ஒரு டேஸ்டான கேக் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ அந்த கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இந்த ரவையை வந்துட்டு நல்லா மிக்ஸி தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். ரவையை மிக்ஸி ஜாரில் ஒரு நிமிஷம் அளவுக்கு சுற்றி கொண்டு வந்தாச்சு. இது இவ்வளோ தான் வந்து ரவை வந்து நம்மளுக்கு மசியும். இதில் வந்துட்டு ஒரு கால் கப் அளவு புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப் அளவு பொடித்த வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இதில் சுகர் எதுவும் சேர்க்கலை, வெல்லம் தான் சேர்க்குறோம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஒரு கால் கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் உருக்கி. கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ், வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு வெல்லம் எல்லாம் கரையிற அளவுக்கு மிக்சியில் ஒரு இடம் நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ 10 பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம், இதுவும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ மொத்தம் 1.5 கப் அளவு பால் தேவைப்படும், காய்ச்சி அரை வச்ச பால். அதில் வந்து ஃபஸ்ட்டு 1.5 கப் அளவு நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம ரவை சேர்க்குறதுனால கொஞ்சம் பால் வந்து கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும். பால் 1.5 கப் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு அடிச்சுட்டு வந்தாச்சு. இது வந்து ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சிடலாம். அப்போ தான் ரவை வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இன்றைக்கி இந்த ஒரு டிஃபன் பாக்ஸில் தான் நான் இன்றைக்கி கேக் செய்ய போகிறேன். கேக்கு எதில் பண்ண போகிறோமோ அதில் வந்துட்டு ஆயில் இல்லைன்னா நெய் பட்டர் எதுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி விட்டுக்கலாம், இல்லை நீங்கள் பட்டர் ஷீட் போடனா கூட போட்டுக்கலாம். இந்த பேனில் தான் கேக் செய்ய போகிறோம், அதை வந்துட்டு நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மாவு ஊறுறதுக்கும் இந்த பேன் ஹீட் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதில் ஒரு சின்ன ஹோல் இருக்குது, அதை வந்து நான் ஒரு பேப்பரால் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. இந்த கேக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரவையில் தான் செஞ்சுருக்கோமா அப்படின்னு தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மாவில் செஞ்ச மாதிரியே தான் இருக்கும். இது கொஞ்சம் கட்டியாக இருக்குது பார்த்திங்களா, அதனால் நம்ம 1.5 கப் பாலில் 1.5 கப் அப்போ சேர்த்தோம்ல, இப்போ 1 கப் அளவு சேர்த்துக்கலாம். பால் வந்து கொஞ்சம் முன்ன பின்னே ஆகும், அதனால் நீங்கள் வந்துட்டு பால் ரொம்ப ஊற்றிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ண தேவைன்னா அது வந்துட்டு ரவை இழுத்துக்கும். பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா நம்ம யூனோ பவுடர் சேர்த்துக்கலாம். யூனோ பவுடரும் இல்லை அப்படின்னா பேக்கிங் சோடா, அதாவது வீட்டில் சாதாரணமாக சோடா உப்பு இருக்கும் இல்லையா, அது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு இடம் அடிச்சுட்டு வந்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து மாவு அழகாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம எந்த ஒரு மிக்சிங் பவுலும் யூஸ் பண்ணலை இன்றைக்கி. இது அப்படியே வந்துட்டு நம்ம ஏற்கனவே மாவுலாம் மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, நெய் மாவும் மிக்ஸ் பண்ணி வச்ச டிஃபன் பாக்ஸில் ஊற்றிடலாம். 2 தடவை டேப் பண்ணி விட்டுலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ஈஸியாக கேக் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நம்மளுக்கு பேனும் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம், ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 40 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகும், அதனால் ஒரு 45 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்டிக்கில் உங்களுக்கு வந்து ஒட்டலை, மாவு ஒட்டலை அப்படின்னா நீங்கள் வந்து இறக்கி வச்சிடலாம். இல்லைன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். நான் டேட்ஸ் தான் இன்றைக்கி போட்டிருக்கேன், நீங்கள் வேறு ட்ரை கிரேப்ஸ் எதுனாலும் இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா பசங்க வந்து இதில் வந்து பிறக்கி வைக்க முடியாது. அதுவும் இல்லாமல் டேட்ஸ் எல்லாம் தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம மைதா இல்லாத ஒரு கேக்கில் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லா விருப்பமாக சாப்பிட்ருவாங்க, நல்லா ஹெல்த்தானதும் கூட. இப்போ வந்து கேக் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தவொடனேயும் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் ரொம்ப அழகாக நம்ம கேக்கை வந்து பிளேட்டில் தட்டுறதுக்கு முன்னாடி கத்தியால் ஓரங்களை வந்து எடுத்து விட்டுலாம். அப்போ வந்து கேக்கு நம்மளுக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நல்லா விழும். பாருங்கள் ரொம்ப அழகான கேக்கு, அருமையாக ரெடி ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ இதை நம்ம பிச்சு பார்த்துடலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. டேட்ஸு 1-2 அங்கே தெரிஞ்சு வாயில் பட்டால் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு சர்க்கரையோட வெள்ளத்தோடு வந்து நல்லா மெல்ட் ஆகியிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.